ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு மண்பான பிரியாணி, கிளேபாட் பிரியாணி பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் அரிசி 2 கப் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம தனியா வேக வைக்கணும், அரை வேக்காடா வேக வைக்கணும். இது கூட இங்க பாருங்க, நான் ஸ்பைசஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, லவங்கம், இதெல்லாம் போட்டு நம்ம இதை தனியா வேக வைக்க போறோம். ஓகே, இது வந்து பாதியா வேக வைக்கணும். வேக வச்சு நம்ம வடிகட்டி அரிசியை மட்டும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வைக்கணும். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா அரிசி வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வரும், அதுக்காக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இதை இப்போ அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிடறேன். உப்பு பாருங்க, கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு வேணும். மற்ற இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். இது வந்து 4 வெங்காயம் நல்ல தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 4 வெங்காயம்னா 4 மீடியம் சைஸ் வெங்காயம். அதுக்கு பிறகு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன்ல இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இது போட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு இது இவ்வளோத்தையும் போட்டு அரிசி ஊற வச்ச டைம்லயே இதையும் நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி, 2 தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கொத்தமல்லி தழை, அதையும் குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் புதினா தழை ரொம்ப குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் தேவைப்படும். அப்புறம் தயிர், இங்க வந்து ஆயில் வச்சிருக்கேன், கடலை எண்ணெய், இது நெய் வச்சிருக்கேன். அப்புறமா அரைக்கிறதுக்கு 1 மிளகாய், குட்டியா சின்ன வெங்காயம் 5-6, அப்புறம் புதினா, இது வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சமா தேங்காய், இதை நல்லா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி சுத்தி விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ் சேர்க்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லாட்டி தேங்காய் ஒழுங்கா அரையாது. மற்ற இன்கிரீடியன்ஸ் சேர்த்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு திக்கான பேஸ்டா இல்ல ட்ரை பேஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தோம்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா இல்லது பிரியாணி மசாலா, இதெல்லாம் நிறைய தேவை கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் தேவை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிட்டோம், சிக்கனுக்கு தேவையான காரம் எல்லாம் இதுல போட்டிருக்கோம். அது போக 1 பச்சை மிளகாய் வந்து நம்ம இதுல அரைச்சு வச்சிருக்கோம். நம்ம இப்ப அரைச்சோம் இல்லையா, அதுல வந்து 1 பச்சை மிளகாய் இருக்கு. அதனால காரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம், தேவைன்னா மட்டும் நீங்க 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு மண்சட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டி நல்லா சூடாகட்டும். மண்சட்டி சூடானோடனே 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். எண்ணெய் சூடானோடனே இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் பண்ணணும், நல்லா பொறிச்சு எடுக்கலாம். அதுல வந்து பாதி வெங்காயத்தை நம்ம அப்படியே போட்டு அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், அதனால அது இருக்கட்டும். அதே டைம் இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி சாதத்தை தனித்தனியா உதிரி உதிரியா வர மாதிரி விரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுவக்கணும். செவந்த பிறகு இதுல பாதியை நம்ம எடுத்து வச்சிருக்கலாம். பாருங்க, ரைஸ் நான் வந்து வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டுல விரிச்சு போட்டிருக்கேன். ஸோ அப்ப அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது, நல்லா அந்த தண்ணி, அதுல இருக்க தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகட்டும். ஓகே, இந்த தங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இதுல பாதியை வந்து எடுத்து வச்சிருப்போம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன்லயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், அதனால 1 ஸ்பூன் போதும் நமக்கு. இது பச்சை வாசனை போன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம ஒன்னொன்னுலயும் தனித்தனியா போட்டுக்கிறோம். அரிசிக்கு தனியா அரிசியில சேர்த்துருக்கோம், சிக்கனுக்கு தேவையான அளவு சிக்கன்ல சேர்த்துக்கிறோம். இப்போ இதுல வந்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா பாருங்க, ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சால்ட் இதில் நான் போட்டு தக்காளியை வதங்க விடுறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மிக்சர் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்சர் சேர்த்துட்டோம். இதில் நம்ம சேர்த்துருக்க புதினா ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இறங்கும் நம்ம குழம்புல. அதோட தேங்காய் பால், பொதுவாக தேங்காய் பால் வந்து கொஞ்சம் வந்து அதுவே ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 சில்லி தேங்காய் தான் சேர்த்துருக்கோம். என்ன சொல்றது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் தேங்காய் சேர்த்துருக்கோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. இது கொஞ்சம் வதங்கணும், ஏன்னா இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், அப்புறம் தேங்காய்,
புதினா இதெல்லாம் ராவா இருக்கும் சோ அந்த பச்சை வாசனையும் போற அளவுக்கு இது கொஞ்சம் வதங்கணும் அதனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதல போடலாம் நம்ம இப்ப சிக்கன் போட்டுட்டோம் சிக்கன் ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இதுக்கு மேல நீங்க சிக்கன்ல ஓரளவுக்கு தேவையான அளவு மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கிங்கனா பிரியாணி மசாலா மட்டும் போட்டுக்கலாம் ना कमिया दाँ अदारी अर टी स्पून मिगा तूल यूशल ना सेक अर टी स्पून जीरक तूल पेरजीरक तूल मंज तूल मल तूल और स्पून ओं स्पून अल्प गरम मसाल ना मिक्स पड़ी चिकन नम मण चटी वेग विपो तयिर सेतुकल अपरा नाम एचरि हाफ लेमन अड़ अरसिंग एक्स्ट्रा ती पोडणुन मण चट्टील अंदर அதனால நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சூடு தீ வைக்கணும் ஸ்டானியர் எல்லாம் இதல போடுறோம் கடைசியா இருக்க மொத்த சாதத்தை இதல போடுறோம் தேவேனா கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க குங்குமப்பூவை கொஞ்சமா பால்ல mix பண்ணி அத வேணாலும் இதல போட்டுக்கலாம் அப்ப அந்த ரைஸோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்ல கேசரி பவுடரை வந்து லைட்டா தண்ணியில கலந்து அப்படி ஊத்துனீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு red color கொடுக்கும் நான் அதல எதுவும் யூஸ் பண்ணல மூடி வச்சிட்டு மேல ஒரு weight வெச்சுโกங்க weight வெச்சிட்டு லைட்டா சிம்மர்ல பக்கத்திலேயே நின்னு ஒரு 2 நிமிஷம் தான் தீ போடணும் அதுக்கு பிறகு மேல ஒரு weight வெச்சிட்டோம்னா அந்த pressureல உள்ள ரைஸ் எல்லாம் வேகும் இவ்வளவுதான் process உடறுற வந்து அடியில வந்து தோசை கல்ல வச்சு அது மேல இந்த சட்டி வச்சு டீ போடுவாங்க ஆனா இது வந்து சட்டி அந்த மாதிரி தோசை கல்ல வைக்க முடியாது மண் சட்டி அதனால நம்ம இப்படியே வெச்சிரலாம் நல்லா தான் இருக்கும் ஓகே நான் இது ரெடி ஆனவனே காமிக்கிறேன் 2 நிமிஷம் கழிச்சு நான் அந்த தோசை தவா எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இது அந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க அரிசி உடையாம எடுக்கணும் எடுத்துட்டு திருப்பி கொஞ்ச நேரம் மூடி வெச்சிரலாம் அந்த சூட்ல டீ போட தேவையில்லை இந்த சூட்ல அது கொஞ்சம் கூட அந்த ஒரு தம் கிடைக்கும் அதுக்கு ஜஸ்ட் mix பண்ணி கொடுத்துட்டு மூடி வெச்சிரலாம் ஒரு 5 मिनिट्स கழிச்சு நான் எடுத்துக்கறேன் தோசை கல்லே மேல வச்சிட்டு ஒரு 5 मिनिट्स கழிச்சு நான் எடுத்து சர்வ் பண்றேன் சோ பானையில இருந்து எடுத்து இங்க மாதிரி ஒரு விருஞ்ச பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரியாணியை கொஞ்சம் டிஃபரண்டான டைப் ஆஃப் க்ளே பாட் பிரியாணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க பை